நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ப்ரான் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான இறால் ரெசிபிஸ் இருக்குது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு இறால் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவு இறால் எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாவோ சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு பிரான் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இடையிடையில் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இறால் வந்து முழுமையாக வெந்துடக்கூடாது, ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்தால் போதும். மீதத்தை நம்ம வறுக்கும் போது வேக வச்சுக்கலாம். இறால் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா புரியட்டும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா காரம் கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை கூடவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே 3/4 பதம் வேக வச்சு வச்சுருக்கோம்ல இறால், அதை வந்து அந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் அந்த இறாலோட நல்லா ஒட்டி பிடிச்சி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வந்து ஓரளவு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் கூட கொஞ்சம் கிரேவி இருக்குது. இந்த கிரேவியும் நம்மளுக்கு தேவையில்லை. இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா ட்ரை ஆகிருக்கு. பார்க்குறதுக்கு சுக்கா வறுவல் பக்குவத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் டேஸ்டியான இறால் வறுவல் சூப்பராக தயாராகிருச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற இறால் வறுவல் போலவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரான் வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.